பீமகரன் பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பேஷ்வாக்களுக்கும் மராட்டா மகர்களுக்கும் நடந்த ஒரு கலவரத்தில் பிரிட்டிஷ் ஆதரவுக்கு அந்த ஆதரவை அவர்களுக்கு துணை நின்று மகர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது ஒரு வரலாறு குறிப்பு. அந்த வரலாறு குறிப்பை அடிப்படையில் பாஸ்ல் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி பீமாகரன் பகுதிக்கு போய் அங்கே மறைந்த மகர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை அவர் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் எஞ்சிய காலங்களில் ஒரு வழக்கமாக பின்பற்றினார். அவருக்கு பிறகு ஒரு இடைவெளி இருந்தது. சமீப காலமாக பீமாகரன் பகுதியில் அந்த மகர் வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியை சகோதரர் ஆனந்த் டெல்முடே போன்றவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஆனந்த் டெல்முடே ஒரு நல்ல சிறந்த கல்வியாளர். அவர் வந்து படித்ததே மராட்டிய மாநிலத்திலே முதல் வரிசையில் மதிப்பெண்களை பெற்று ஐஐடி மாணவராக சேர்ந்து அங்கேயே பயின்று அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைத்து இங்கே நம்முடைய சென்னை மண்டலத்திலே கூட பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதனுடைய ஜெனரல் மேனேஜராக பல ஆண்டு காலம் நம்முடைய சென்னையிலே பணியாற்றியவர் ஆனந்த் டெல்முடே. அதற்கு பிறகு அவர் வந்து நீங்கள் மாவோயிஸ்ட் என்று குற்றம் சாட்டுகிறார்கள், சிலர் அவரை அம்பேத்கரிஸ்ட் என்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவருடன் நீண்ட காலம் பார்த்தவன் பழகியவன், அவர் மாவோயிஸ்டும் அல்ல, அவர் அம்பேத்கரிஸ்டும் என்றும் கூட முழுமையாக சொல்ல முடியாது. அவர் ஒரு சுய சிந்தனையாளர், சுயமாக எதையும் சிந்திக்கிற, எழுதுகிற, பேசுகிற. இதே பீமாகரன் வரலாற்று குறிப்பை கூட இது உண்மையாக நடந்ததா, அது மிகைப்படுத்தப்பட்டதா பாஸ்ல் அம்பேத்கர் அவர்கள் என்று அதையே அவர் எழுதிய அந்த குறிப்புகளையே ஆய்வு செய்து கேள்வி கேட்டவர், பாஸ்ல் அம்பேத்கரிய சிந்தனைகளையே திருப்பி கேள்வி கேட்டவர், கம்யூனிஸ்ட சிந்தனைகளையே ஒரு மாறுதலுக்கு வர வேண்டும் என்று கேள்வி கேட்டவர். அப்படி அவர் எல்லா வகையிலும் ஒரு சுய சிந்தனையாளராக இருந்தவர். இந்த பகுதி நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு 6-7 ஆண்டு காலம் இங்கே இருந்து இங்கே இருக்கிற மக்கள் கலை இலக்கிய கழகம், நம்முடைய மனித உரிமை அமைப்புகள் அவர்களோடெல்லாம் ஆக ஒரு அவர் வந்து சமத்துவ சிந்தனையாளர், ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர், சுய சிந்தனையாளர். அவர் 65 வயதுக்கு மேற்பட்டவர், இப்போ 66-67 நடக்குதவர். அவர் ஏற்கனவே உடல்நலம் குன்றியவர். பாஸ்ல் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய ஒரே பேத்தியை, பாஸ்ல் அம்பேத்கருடைய ஒரே பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர். சுய சிந்தனையாளர். அவர் ஒன்றும் குடியரசுக் கட்சியிலே கூட அவர் இருந்தது இல்லை. குடியரசுக் கட்சியும் ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கீங்க, எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் விமர்சனங்களை செய்தவர். அவரை 4 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒருவரை அரசாங்க ஊழியராக 40 ஆண்டு காலம் இருந்து அப்பழுக்கற்ற பணியாற்றியவர், சிறந்த கல்வியறிஞர், சுய சிந்தனையாளர், 4 ஆண்டு காலமாக அவரை சிறையில் தள்ளி அவரை முதலமைச்சர் கொலை செய்வதற்கு முயற்சி, பிரதமரை கொலை செய்வதற்கு முயற்சி, அவர் எந்த மாதிரியான ஒரு வன்முறை குற்றத்துக்கும் அவர் வாழ்க்கையில் ஆளாகாதவர். 4 ஆண்டு காலமாக அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை, சிந்தனையை, அவருடைய அந்த புரட்சிகரமான உணர்வுகளை மிளையிலேயே கிள்ளணும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே இந்த வகையில் இந்திய குடியரசுக் கட்சியும் அருமை சகோதரர் விடுதலை செய்திகளினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்திய குடியரசுக் கட்சியும் இதில் பங்கேற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இப்போ வந்து நேற்றுக்கே ஒரு உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு புரட்சிகரமான பாராட்டத்தக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எப்போ மெக்காலையை கொண்டு வந்த தேச பாதுகாப்பு சட்டம், அது நம்முடைய சுதந்திர இந்தியா கொண்டு வந்த சட்டம் இல்லை, மெக்காலே காலத்தில் மெக்காலையை கொண்டு வந்த கிரைம் ஆக்ட், அந்த சட்டத்தை இன்னமும் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலேயே வச்சுக்கிட்டு இந்த வழக்கில் போட்டு எந்த காரணத்தையும் சொல்லாமல் இதுவரைக்கும் ஒரு குற்றப்பத்திரிகை கூட தராமல் பாஸ்ல் அம்பேத்கருடைய குடும்பத்தை குறிவைத்து தாக்குவதை போல மராட்டிய அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டிப்பதற்கும் அவர்களை விடுதலை செய்ய வைப்பதற்கும் நாங்களும் துணை நிற்போம், போராட்டத்திலே பங்கேற்போம். இந்த பீமாகரன் வழக்கில் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக நீண்ட நாள் சிறையில் இருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு இந்த குழு எடுக்கிற முடிவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பங்கெடுத்து அவர்கள் விடுதலைக்காக குரல் கொடுக்கும். குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைவரும்
விளிம்பு நிலை மக்களுக்காக, மலைவாழ்வு மக்களுக்காக, ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசுகள் ஆண்டாலும் அந்த அரசனுடைய கொள்கை முடிவுகளை, அந்த அரசின் மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், எதிர்த்து போராடக்கூடியவர்கள் பத்திரிகை துறையில், கல்வித்துறையில், தொழில்துறையில், அறிவியல் துறையில், அனைத்து துறையிலும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக விளங்கியவர்கள் தான் இந்த 16 பேரும். ஆக இந்த 16 பேரும் சாதாரண பகுதிகளிலிருந்து அரசை எதிர்த்து வம்பு தும்புகளில், ஆயுத போராட்டங்களில் அல்ல ஆயுத குழுக்களோடு தொடர்புடையவர்கள் அல்ல. இந்திய அளவிலும் மகாராஷ்டிரா அளவிலும் புகழ்மிக்க பேராசிரியர் பெருமக்களாக, கல்வியாளராக, வார பத்திரிகைகளை, ஆங்கில பத்திரிகைகளை நடத்துகின்ற ஆசிரியர்களாக, இப்படிப்பட்டவர்களை இப்படி அவதூறாக இன்றைக்கு ஒன்றிய அரசு இவர்களை முடக்க வேண்டும். அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களின் குரலாக இவர்களின் குரல் வருகிறது. விளிம்பில் மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்து அதை இந்திய அளவில் கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சிறையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக இங்கு கூடியிருக்கிற தலைவர்கள், இங்கு கூடியிருக்கிற இந்த குழு எடுக்கிற முடிவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தனது முழு ஆதரவை பங்கெடுத்து அண்ணன் திருமாவர்கள் அறிவித்த ஜூன் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் இவர்கள் விடுதலைக்கான போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கைகோர்க்கும், போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.